மதுராமா வந்து செத்துருவாங்க, மதுராமா இருக்க மாட்டாங்க, நான் மொட்டை அடிச்சிட்டேன், மொட்டை அடிச்சிட்டா காப்பாத்திடுவாங்களா? நான் நினைச்சேன் நாளைக்கு ஸ்டேஷன் போனால் கூட எனக்கு பதில் இருக்கு, ஏன்னா அத்தனை வீடியோஸும் என் கையில் இருக்கு. நானே தான் சரி போ என்னமோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதுக்கோசம் நம்ம யாரையும் போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் விளைஞ்சிருக்கேன். மொட்டை அடிச்சு கோயிலுக்குள்ளா போய் விழுந்தா மட்டும் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்குமா? பார்த்து தொடங்கிட்டேன். என்கிட்ட இப்போ புக்கிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு யாரோ பக்தர்கள் வராங்க, புக்கிங் போடுறாங்க. அவங்க மூலிமா நான் இப்போ புக்கிங் போட்டு இன்றைக்கி கூட ஒரு 20-30 பேர் வந்திருக்காங்க, நேற்று 30-35 பேர் வந்தாங்க. எனக்கு நடந்த துரோகத்தை நான் வெளியே சொல்ல நான் விரும்பலை. எவ்வளவோ துரோகம் நடந்திருக்கு, ஏமெல்லாம் நம்பிக்கை வச்சு இன்றைக்கி கூட ஜனங்க வந்திருக்காங்க, மக்கள் வந்திருக்காங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக நான் என் மதுரகாலிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், என் பக்தர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ சூழ்ச்சி, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ வேதனை நான் அனுபவிச்சு திருப்பி மீண்டும் அருள்வாக்கில் உட்காந்துருக்கேன். யாரோ சொன்ன பழிக்கு கூட என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணுக்கு சொன்னால் அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் அந்த முடிவுகள் எடுத்தேன். அப்படி நானே கூட எடுத்ததாக கூட இருக்கட்டும், நானே கூட பற்ற வச்சுதாக்க கூட இருக்கட்டும், ஆனால் என் இடத்த காப்பாற்றணும், என் பொண்ணை காப்பாற்றணும், என்ன நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கோசம் தான் பண்ணேன். இதுக்கோசரமே ஒருத்தங்க போய் மொட்டையில அடிச்சுட்டு வந்திருக்காங்கப்பா, என்னன்னு மதுராமா வந்து செத்துருவாங்க, மதுராமா இருக்க மாட்டாங்க, நான் மொட்டை அடிச்சிட்டேன், மொட்டை அடிச்சிட்டா காப்பாற்றிடுவாங்களா? நான் நினச்சேன் நாளைக்கு ஸ்டேஷன் போனால் கூட எனக்கு பதில் இருக்குது, ஏன்னா அத்தனை வீடியோஸும் என் கையில் இருக்குது. நானே தான் சரி போ என்னமோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதுக்கோசம் நம்ம யாரையும் போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் விளைஞ்சிருக்கேன். மொட்டை அடித்து கோயிலுக்குள்ளாக போய் விழுந்தால் மட்டும் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்குமா? 7 ஜென்மத்துக்கு திருநங்கையை கல்யாணம் பண்ணி அவங்க கூட தாலி கட்டிட்டு 3-4 மாதம் கூட வாழ்ந்து கட்டிட்டு போனால் இந்த பாவத்தை நீங்களாம் கழிச்சிருவீங்களா? இந்த பாவத்துக்கு தகுந்த பதிலடி இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன். நீ எந்த மந்திரவாதி எப்படியா மட்டும் கூட போகலாம்னா என் தாய் மதுரகாளி எனக்குன்னு நல்ல உள்ளங்கள், எனக்குன்னு எத்தனையோ நல்ல உள்ளங்கள், என்னை பற்றி நான் சாவக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை இந்த காட்டாகிறமும் சக்தி அவங்க எனக்கு சொன்ன பிரார்த்தனை பண்ணாங்க. 18-ஆம் படி கருப்பு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிரார்த்தனை பண்ணாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எனக்கு இருக்காங்க. அவங்க என்ன யாருன்னு கூட எனக்கு தெரியா தெரியவேன், ஆனால் என்ன நானும் ஒரு ஆன்மீக பணியில் இருக்க எனக்கு சப்போர்ட்டிவோ. இந்த 18-ஆம் படி கருப்பில் நான் அவரை நேரடியாக கூட இன்னும் பார்த்ததில்லை, ஆனால் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் துணை வந்து காப்பாற்றும். அதே மாதிரி தான் காட்டகரம் கீதா அவங்களும் எனக்கோசரம் எத்தனையோ பிரார்த்தனை பண்ணி அம்மா நல்லா பண்ணி சொல்லி பிரார்த்தனை. என் பக்தர்கள் எத்தனையோ பேர் அன்னதானம் போட்டிருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகள்லேருந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க, எத்தனையோ பிரச்சனையை சரி பண்ணி கூட அம்மா நாங்கள் இருக்கோம், அவங்க பிள்ளைங்க நாங்கள் இருக்கோம்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் உயிரோடு இருக்கையும் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கோசரம் பிரார்த்தனை பண்ண அத்தனை நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அருள்வாக்கு தொடங்கிட்டேன், பார்க்கலாம் அடுத்த பிரச்சனைக்கு என்ன சவால் அடிக்கணும்னு பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கோயில் என்னுடைய இடம் எல்லாம் அறக்கட்டளைக்கு மாறிடுச்சு, கட்சியில் வச்சு மாற்றிட்டேன். யார் என்ன பண்ணாலும் கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்தாலும் அறக்கட்டளை மூலமாக கொடுக்கட்டும். கோயில் கட்டுறத கணக்கொழுக்கு பார்ப்பாங்க, வக்கீல் இருக்கிறாங்க, ஆடிட்டர் இருக்காங்க, கணக்கொழுக்கு பார்ப்பாங்க. நான் இப்போ அந்த தலைவலியிலேருந்து வெளியே வந்துட்டேன், அதை முக்கியமாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். மதுராமா அப்படி சம்பாதிக்கிறாங்க, இப்படி சம்பாதிக்கிறாங்க, நான் இன்னும் கணக்கொழுக்கணும் படித்து தானே ஆகணும், அதை பற்றி நான் கவலையே பண்ணல. நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். என்னை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக மதுரகாலியம்மா அருள்வாக்கு கொடுப்பாங்க. நான் கண்டிப்பாக மீண்டும் சொல்கிறேன், எனக்கொசரம் வேண்டுதலை பண்ணி பிரார்த்தனை பண்ண அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி. அருள்வாக்கு தொடங்கியாச்சு. இன்னொரு புதன்கிழமை லீவு, கண்டிப்பாக புதன்கிழமை லீவு, சனி ஞாயிறு லீவு. வாரத்தில் 4 நாளைக்கு மட்டும்தான் வாக்கு வைக்க போகிறேன். ரொம்ப நாள் வச்சு எனக்கு உடம்பு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பழைய மாதிரி டெய்லி வாக்கு இருக்குது. புதன் சனி ஞாயிறு 3 நாள் லீவு, மிச்சம் எல்லா நாளுமே அருள் வாக்கு இருக்குது. அம்மன் அற்பருக கண்டிப்பாக எல்லாருக்கும் அருள் வாக்கு கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம். இல்லை வேண்டுதலாக பண்ணணும், நான் கோயிலுக்கு வந்து நான் பிரார்த்தனை வச்சேன் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோங்க. யாராக இருக்கீங்க எந்திரிச்சிட்டு இல்லை? 1, 2.